முதல்வர் அறிவித்துள்ள வெள்ள நிவாரணத் தொகை ஆதி திராவிட எஸ்சிஎஸ்பி நிதியிலிருந்து செலவு செய்யக்கூடாது என டாக்டர் அம்பேத்கர் தேசிய விருதாளர் சங்க தலைவர் முருகையன் முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதையும் மீறி செலவு செய்தால் கடும் போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஒரு சிறப்பு பார்வை. இது குறித்து புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் தேசிய விருதாளர் சங்க சார்பில் திரு ஏ முருகையன் தலைவர் அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த நவம்பர் 30, 2024 அன்று பெஞ்சல் புயலின் காரணத்தினால் புதுச்சேரி மிகவும் பாதிப்படைந்துள்ளது. புதுவை முழுவதும் வீடுகளில் மழைநீர் புகுந்து வடிகால் வசதியின்றி வீடுகளில் மழைநீர் தேங்கி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு வீட்டின் வெளியே வர முடியாமல் குறிப்பாக கூலி வேலை செய்யும் மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படைந்துள்ளது. புதுவையில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட புதுச்சேரி முதல்வர் மாண்புமிகு என் ரங்கசாமி அவர்கள் மழை நிவாரணமாக புதுச்சேரியில் வாழும் மக்களுக்கு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் கார்டு ஒன்றுக்கு 5000ம் மீனவர்களுக்கு சேதமடைந்த படகுகளுக்கு ரூபாய் 10000ம் விவசாய நிலங்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 30000ம் உயிரிழந்த மாட்டுக்கு 40000ம் கிடாரி கன்றுக்கு 20000ம் குறைவான பாதிப்புக்குள்ளான வீடுகளுக்கு 10000ம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 5000000ம் நிவாரணமாக அறிவித்துள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம். இருந்த போதிலும் நிதியுதவி மிகவும் குறைவாக உள்ளது. இந்த நிதியுதவி போதுமானதாக இல்லை. கூலி வேலை செய்யும் ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் எஸ்சிஎஸ்பி நிதியிலிருந்து ரேஷன் கார்டு ஒன்றுக்கு ரூபாய் 20000ம் முழுமையாக வீடு இழந்தவருக்கு 1000000ம் பகுதியாக வீடு இடிந்தவர்களுக்கு ரூபாய் 50000ம் வழங்கிடுமாறும் புதுவை அரசு மேலக துணைநிலை ஆளுநர் முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த நிவாரண நிதிக்கு எஸ்சிஎஸ்பி நிதியை முதல்வர் அவர்கள் பயன்படுத்தக்கூடார். ஏனெனில் எஸ்சிஎஸ்பி நிதி ஒதுக்கீடு செய்துள்ள நிதியானது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் நலத்திட்டங்கள் முழுமை பெறவில்லை என்பதாலும் இந்த நிதியினை பயன்படுத்தக்கூடாது, இல்லையெனில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று அறிக்கையில் கூறியுள்ளார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.